ஸ்டீ ஸ்டார் கோல்டு கம்பெனி உங்கள் தங்கத்திற்கு வீட்டு வாசலில் உடனடி பணம். அடகு வைத்துள்ள தங்கத்தை மீட்டு இன்றைய ஆன்லைன் விலையில் விற்க வேண்டுமா? சென்னையில் கனமழை பெய்து வரும் நிலையில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழை வெள்ளம் சூழ்ந்து வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முருகேசனிடம் கேட்டறியலாம். முருகேசன், இப்ப நீங்க எந்த பகுதியில் இருக்கிறீங்க? அந்த பகுதிகளில் கனமழை காரணமா என்ன விதமான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு? சென்னையில் கனமழை பெய்து வரும் சூழலில் மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய சாலை பகுதிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குடியிருப்புகளுக்குள் மழை வெள்ளம் புகுந்திருப்பதான தகவலும் செய்தியும் கிடைத்திருக்கிறது. கள தகவல்களோடு செய்தியாளர்கள் இணைகின்றனர். தொடர்ந்து அவர்களோடு பேசலாம். அதற்கு முன்பாக மற்ற செய்திகளை பார்க்கலாம். சென்னை சைதாப்பேட்டை சாலையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி இருக்கின்றனர். கிண்டி தொழிற்பேட்டையில் இருந்து அண்ணா சாலை நோக்கி செல்லக்கூடிய சைதாப்பேட்டை பஜார் சாலையில் கனமழையின் காரணமாக தண்ணீர் தேங்கியிருக்கிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளன. தண்ணீர் தேங்கியுள்ளதால் பஜார் கடையில் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன. மழைநீர் தேங்குவதற்கு நிரந்தர தீர்வு எதையும் மாநகராட்சி அதிகாரிகள் செய்வதில்லை என்று சைதாப்பேட்டை மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மழைநீர் கால்வாய் வந்து சரியாக போக மாட்டேங்குது. அதை சீர் பண்ணணும். மெயினாக இப்போ நான் ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த 20 இதுகளை கடை வச்சுருக்கிறேன். 1 மணி நேரம் மழை பெஞ்சாலே இதே நிலைமை தான் எப்போதுமே நீடிக்கும். அதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும். சென்னையில் கனமழை பெய்து வரும் நிலையில் குடியிருப்பு பகுதிக்குள் மழை வெள்ளம் சூழ்ந்து வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முருகேசனிடம் கேட்டறியலாம். முருகேசன், இப்ப நீங்க எந்த பகுதிகளில் இருக்கிறீங்க? நீங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை வெள்ளத்தால என்ன விதமான பாதிப்புகள் குடியிருப்புகளுக்கு ஏற்பட்டிருக்கு? வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நேற்று நள்ளிரவு வந்து பெய்த கனமழை காரணமாக சென்னையில் பெரும்பாலான சாலைகளிலும் காட்டாட்டு வெள்ளம் போல வந்து மழைநீர் வந்து சாலையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி வந்து ஆதம்பாக்கத்தில் உள்ள தலைமைச் செயலகம் காரணி. இந்த பகுதியில் வந்து தலைமைச் செயலகத்தில் பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர்கள் பலர் வந்து இந்த பகுதியில் குடியிருக்கிறார்கள். இந்த பகுதியில் பார்த்தோம்னா தம்பி வருஷம் தப்பு நம்ம உறுப்பினர் காட்சிப்படுத்தி கொண்டிருந்த வந்து இந்த பகுதியில் உள்ள வீடு பெரும்பாலான வீடுகளில் எல்லாம் வந்து மழைநீர் உள்ளே புகுந்திருக்கிறது. கார்கள் இருக்கக்கூடிய பார்க்கிங்லாம் தண்ணீர் இருக்கிறது. இவருடைய இயல்பு வாழ்க்கை இந்த தினசரியான குறிப்பாக இன்று காலை இவர்கள் வந்து காய்கறி வாங்க செல்வதற்கு கூட முடியவில்லை, பால் பாக்கெட் வாங்க கூட செல்ல முடியவில்லை என்ற ஒரு கருத்தையும் இந்த பகுதியில் பதிக்கிறார்கள். கடந்த டிசம்பர் மாதம் பெய்த மழையில் கூட புயல் மழையின் போது கூட வந்து குறைந்த அளவே மழை பெய்திருந்தாலும் இந்த அளவுக்கு கூட தண்ணீர் வரலை. தற்போது இன்றைக்கு வந்து பெய்த இதுகாலிருந்து பெய்த கனமழை காரணமாக தங்களது குடியிருப்பு பகுதிகளுக்கு வந்து மழைநீர் உள்ளே புகுந்திருப்பதாக இந்த பகுதியில் மக்கள் வந்து குற்றம் சாட்டிக்கிறார்கள். தொடர்ந்து வந்து இந்த மாநகராட்சி சார்பில் வந்து இந்த பகுதியில் வந்து அவ்வப்போது வந்து மழைநீர் வடிகால் வந்து சுத்தப்படுத்தும் பணி மேற்கொண்டாலும் மழைநீர் காலங்கள் வந்து எப்போதும் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. தற்காலிகமாகவே வந்து இந்த பகுதியில் வந்து மழைநீர் காடுகள் தூர்படுத்தப்படுவார்கள் கூறி வருகிறார்கள். இந்த பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதியில் வசிக்கும் விக்னேஷ் என்பவர்களை கேட்கலாம். சார், இந்த மழைநீர் வந்து எப்போ பெஞ்சிருக்கு? இந்த போன டிசம்பரில் பெய்கிற மழை எப்படி இருந்தது? இப்போ இந்த மழைக்கு எப்படி தண்ணி விட்டு? டிசம்பரில் பெஞ்சும் பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ பெஞ்சிட்டே இருக்கனால பயமாக இருக்குது வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருமோன்னு. ஆல்மோஸ்ட் டிசம்பரில் உள்ளே வர மாதிரியே இருந்துச்சு. எங்கள் தாத்தா பாட்டி இங்கே இருக்காங்க, நாங்கள் இங்கெல்லாம் வெக்கேட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஆனால் இந்த மழை வந்து கண்டிப்பாக உள்ளே வந்துருமோன்னு ஒரு பயம் இருக்குது. எல்லா வருஷமும் மழை வந்தால் இந்த மாதிரி பயங்கரமாக தேங்கிக்குது தண்ணி. போன மழைக்கு வந்து மாநகராட்சிக்கு இந்த தண்ணி தேங்குமா மாநகராட்சிக்கு அதிகாரம் கூட்ட சொல்லியிருப்பீங்க, ஏதாவது நடக்க எடுத்தாங்களா? எனக்கு எடுத்த மாதிரி தெரியலையே, நீங்களே பார்த்தா தெரியுது. எடுத்த மாதிரி எதுவுமே தெரில. ஏன்னா திரும்பியும் தண்ணி தேங்கியிருக்கு, திரும்பி அதை ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. அது இந்த லோ லைங்கிறதுனால ஃபுல்லாகவே தண்ணி வந்துடுது. கஷ்டம். உங்களுடைய இயல்பு வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு? பயங்கரமாக சார், ரொம்ப பயங்கரமாக சொல்லவே கூட முடியாது. ரொம்ப பயங்கரமாக பார்த்தீங்கன்னா வயசானவங்களும் என் கூட இருக்காங்க, அவங்களும் ரொம்ப கஷ்டம்தான் படுறோம். தம்பி தமிழ்சன், தப்ப நீ கேட்டுக்கலாம். வந்து எங்களுடைய வயதானவர்கள் எல்லாம் இந்த வீட்டு குடியிருப்பிற்கு அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கு கூட வெளியே முடிய வர முடியாத ஒரு சூழ்நிலை தற்போது வந்து இந்த பகுதி மக்கள் வசித்து வருகிறார்கள். தம்பி தமிழ்சன், முருகேசன் இணைப்பில் இருங்க. தொடர்ந்து சென்னை ஆழ்வார்பேட்டை பகுதியிலும் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியுள்ளதால் மக்கள் அவதியடைந்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ், ஆழ்வார்பேட்டையில எந்த பகுதிகளில் நீங்க இருக்கிறீங்க? அங்க இந்த மழை வெள்ளத்தினால என்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு? கள நிலவரம்
அதாவது கவிஞர் பாரதிதாசன் சாலையில் தற்பொழுது கடந்த காலையிலிருந்து பெய்த சில மணி நேர மழைக்கே வந்து பார்த்தீங்கன்னா முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதே போன்றுதான் அருகில் இருக்கக்கூடிய அபய் சண்முகம் சாலை, அதாவது ஜெமினி ஃபிளைஓவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அபய் சண்முகம் சாலையிலும் இதே போன்றுதான் தண்ணீர் தேங்கி கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். நேரடியாக கூட அவரிடம் கேட்கலாம், சார் இப்ப இந்த சில மணி நேரம் பெய்த மழைக்கே தண்ணீர் வந்திருக்கிறது, தண்ணீர் வடிவதற்கான வடிகால் வசதி இந்த பகுதியில் இருக்கின்றதா? மழைநீர் வாகனங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளை ஆமை போல் ஊர்ந்து செல்கின்றன. வரக்கூடியவர்களும் இதிலிருந்தே நடந்து வருகிறார்கள். இதற்குறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் நாம் கேட்கும் பொழுது இந்த பகுதியில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மழைநீர் வடிகால் வசதி செய்யப்பட்டிருந்தாலும் நடுவில் இருக்கக்கூடிய டிடிகே சாலையில் காரணமாக அந்த பகுதிக்கு தண்ணீர் குறைவாக செல்வதால் அது மட்டுமல்ல பிளாஸ்டிக் போன்ற பொருட்கள் அடைத்துக் கொள்வதால் இந்த பகுதியில் அடிக்கடி இது போன்று ஏற்பட்டு விடுவதாக இங்க இருக்கக்கூடியவர்கள் மாநகராட்சி அதிகாரிகள் சொல்கிறார்கள். இதே போன்றுதான் நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல அபய் சண்முகம் சாலை போன்ற பகுதிகளில் தொடர்ச்சியாக இது போன்று மழைநீர் தேங்குவதாக இங்க இருக்கக்கூடிய மக்கள் தெரிவிக்கிறார்கள். தமிழரசன், சாலை பகுதிகளில் அங்க இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் படும் அவதிகள காட்சிகளை பார்க்கிறோம், நீங்களும் குறிப்பிட்டீங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற குடியிருப்புகள்ல இந்த மழை வெள்ளத்தினால ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கா? அங்குள்ள நிலவரம் என்ன ரமேஷ்? ஏதாவது பார்த்தீங்கன்னா இது சாலையின் மற்ற பகுதிகளை பார்க்கலாம். இதே போல சீதாமல் காலனி என்ற ஒரு காலனி இந்த பகுதியில் இருக்கிறது. கவிஞர் பாரதிதாசன் சாலைக்கு அருகே இந்த எஸ்ஐடி காலேஜ் இருக்கக்கூடிய இந்த மெயின் ஏரியாவிலே இந்த பகுதியில் இருக்கின்றது. குறிப்பாக எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்ட ஒரு இடம் வீடு எல்லாம் கூட அருகிலே இருக்கிறது. இந்த பகுதியிலேயே தற்பொழுது பெய்த கனமழைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த ஒரு சில மணி நேரம் செய்த மனைக்கே இந்த அளவுக்கு தண்ணீர் என்பது இங்கே இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இது குறித்து இங்கே இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் கூட நம்ம சில கருத்துக்களை கேட்கலாம். தற்பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னால் இங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இந்த கவிஞர் சீதாமல் காலனி விரிவு பகுதியில் வந்து அபார்ட்மெண்ட் முதல் புளோர் வரை கிட்டத்தட்ட அந்த தரைத்தளம் வரை தண்ணீர் இது போன்ற முழங்கால் அளவுக்கு தேங்கி இருப்பதாகவும், இதே போன்று மழை நீடித்தால் இன்னும் தண்ணீர் உள்ளே வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும், எனவே சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் விரைவாக வந்து அந்த குறிப்பாக தற்போது அதிநவீன வாகனங்கள்லாம் வந்திருக்கிறது, சக்கர் யூனிட் என்று சொல்லக்கூடிய அந்த வாகனத்தை கொண்டு வந்து இதை அப்புறப்படுத்த வேண்டும் என்று இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களும் அதே போல இங்க இருக்கக்கூடிய பல்வேறு வணிக நிறுவனங்கள் இருக்கின்ற பார்க்கலாம், நிறைய கடைகள் ஹோட்டல்ஸ் அதே போல பேங்க் போன்ற அத்தியாவசிய பணிகளுக்கான வேலைகளும் இங்கு இருக்கின்றன. அவர்களுடைய கோரிக்கையா இருக்கிறது. தமிழரசன் ரமேஷ் இணைப்பில் இருங்க. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து நமது செய்தியாளர்கள் மழை வெள்ளத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் நெருக்கடிகளை விளக்கி வருகின்றனர். அந்த வகையில் சென்னை கிண்டி பகுதியில் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுபாஷ் பிரபு, அவரிடம் கேட்டையலாம். சுபாஷ், இப்ப கிண்டியில சரியா நீங்க எந்த பகுதிகளில் இருக்கீங்க? மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய குடியிருப்புகளோ இல்ல வாகன ஓட்டிகளோ என்ன விதமான சிரமம் நெருக்கடிகளை எதிர்கொண்டிருக்கிறாங்க? சென்னையில் நேற்று இரவிலிருந்தே மழை விட்டுவிட்டு பெய்து வருகிறது. தற்போது நாம் இந்த ஜவஹர்லால் நேரு சாலையில் இருந்து வருகிறோம். ஒளிப்பதிவாளர் சிவராஜ் இதை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை பார்த்தோம் என்றால் மிக வேதனைக்குரிய ஒரு காட்சியாக இருக்கிறது. இந்த பகுதியில் ஒரு சில மணி நேரம் மழை பெய்தாலே மிக அதிக அளவில் தண்ணீர் வந்து தேங்கிவிடும். பிரதான சாலை விமான நிலையத்தை இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான சாலையாக இந்த சாலையானது இருந்து வருகிறது, ஜவஹர்லால் நேரு சாலை. இந்த சாலையில் பெரிய பெரிய ஐடி நிறுவனங்களும் இருந்து வருகின்றன. இந்த சாலையில் ஒரு காட்சிகள் நாம் பார்க்கிறோம், எந்த அளவுக்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறது. ஒரு புறத்தில் தண்ணீர் அதிகமாக இருக்கிறது, மற்றொரு புறத்தில் தண்ணீர் குறைவாக இருக்கிறது. அந்த ஓரப்பகுதியிலே வாகனங்கள் நெளிந்தபடியே மெதுவாக வரக்கூடியதை நம்மால் பார்க்கிறது. இருசக்கர வாகனங்கள் தண்ணீரில் மூழ்கிவிட்டு அதை ஸ்டார்ட் செய்ய முடியாமல் வாகன ஓட்டிகள் தள்ளி வருவதையும் நம்மால் காட்சிகளாக இந்த பகுதியில் பார்க்க முடிகிறது. இங்கே மட்டும் இந்த காட்சிகள் இருந்தால் பரவாயில்லை, சென்னையின் பல்வேறு பகுதிகளில் குறிப்பாக பிரதான சாலைகளில் இந்த மழை நீரானது தேங்கி இருக்கிறது. வடகிழக்கு பருவமழை இந்த ஆண்டு ஜனவரி 12ஆம் தேதி வரை இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தான் தற்போது சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழையின் பாதிப்பு மிக அதிகமாக இருந்து வருவதை நாம் எல்லா இடத்திலேயும் இருந்தும் அதை நேரலையாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையாக
சென்னையில் இருக்கக்கூடிய அந்த கத்திப்பாரா மேம்பாலத்திற்கு கீழ் இருக்கக்கூடிய பகுதிகள் முழுவதுமாக மழைநீர் சூழ்ந்திருப்பதை நம்மால் காட்சிகளாக பார்க்க முடிகிறது. டிசம்பர் முதல் வாரத்திலும் இதே போன்ற ஒரு மணி நேரம் மழைக்கே மிக மோசமான அளவு இதே பகுதியில் வெள்ளநீர் வந்திருந்ததை நாம் பதிவு செய்திருந்தோம். அதன் பின்னராக மாநகராட்சி ஊழியர்கள் அதற்கான பணிகளை மேற்கொண்டு வந்தார்கள். இந்த நிலையில் மறுபடியும் அப்படி ஒரு காட்சியை நாம் இங்கே பார்த்து வருகிறோம். சுபாஷ் இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். சென்னை கிண்டியின் மற்றொரு முக்கிய சாலையில் மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. அது குறித்த தகவல்களையும் செய்தியாளர்கள் வழங்க இணைந்திருக்கிறார். தொடர்ந்து செய்தியாளர் சுபாஷ் பிரபுவிடம் கேட்டறியலாம். சுபாஷ் பிரபு, சென்னையின் பல பகுதிகளில் இதே மாதிரியான ஒரு நிலை இருக்கிறத பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இன்னும் 6 மணி நேரத்துக்கு கனமழை நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கு. இது போன்ற சாலைகளில் தண்ணீர் தேங்கிய காட்சிகளை பார்க்கிறோம். அரசு அதிகாரிகள் மாநகராட்சி அதிகாரிகள் சார்பில் இருந்து ஏதாவது பார்வையிட்டிருக்கிறாங்களா? நடவடிக்கை ஏதாவது அந்த களத்தில் எடுக்கப்பட்டு வருதா சுபாஷ்? சென்னை கத்திப்பாரா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நிலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கிடையே தங்கள் வாகனத்தை செலுத்திக் கொண்டிருக்கும் காட்சிகளை பார்க்கிறோம். பல தகவல்களை செய்தியாளர் சுபாஷ் வழங்கிக் கொண்டிருக்கிறார். சுபாஷ், இன்னும் 6 மணி நேரத்துக்கு கனமழை நீடிக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கு. தொடர்ச்சியாக மழை பெய்து வருது. சென்னையின் பல இடங்களில் இதே மாதிரியான ஒரு நிலையை தான் பார்க்க முடியுது. மாநகராட்சி அதிகாரிகள் தரப்பிலிருந்து ஏதாவது நடவடிக்கைகளை இறங்கியிருக்கிறாங்களா? அது குறித்த கள நிலவரம் என்ன சுபாஷ்? மாநகராட்சியை பொறுத்தவரை எல்லா பகுதிகளும் வெள்ள நீர் வந்து சூழ்ந்திருப்பதை அறிந்திருக்கிறார்கள். அதற்கான நடவடிக்கைகளை இறங்குவார்கள். பொதுவாகவே பார்த்தீர்கள் என்றால் மழைக்காலங்களில் இந்த மழைநீரானது சூழ்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது வெள்ள நீரானது வடிவதற்கு சுமார் 2 மணியிலிருந்து 3 மணி நேரம் ஆகும் என்று ஏற்கனவே மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. அந்த வகையிலாக பார்த்தீர்கள் என்றால் தற்போது அதற்கான பணிகளை பல்வேறு பகுதியில் வந்து மாநகராட்சி பணியாளர்கள் ஊழியர்கள் வந்து இறங்கியிருக்கிறார்கள். நாம் பார்க்கலாம், நாம் நிற்கக்கூடிய இந்த பகுதியிலேயே பார்த்தீர்கள் என்றால் ஒரு முழங்கால் அளவிற்கு மக்கள் வந்து அந்த வெள்ள நீரில் வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. பேருந்துகள் வாகனங்கள் மிக தத்தளித்தபடி வரக்கூடிய பகுதியாக இந்த பகுதியானது இருந்து வருகிறது. ஆகையால் இன்றைய தினத்தை பொறுத்தவரை மிக மோசமான ஒரு சூழ்நிலையை இந்த மழையானது சென்னை வாசிகளுக்கு கொடுத்திருக்கிறது என்று சொல்லலாம். அவர் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த மழையின் காரணமாக. சுபாஷ் இணைப்பிலேருங்க, தொடர்ந்து பேசலாம். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் காட்சிகள் சென்னை கத்திப்பாரா அருகில் உள்ள காட்சிகள். கனமழை வெள்ளத்தால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கிடையே வாகனங்களை செலுத்திக் கொண்டிருக்கின்றன. சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை தொடர்ந்து நேற்று இரவு முதல் நீடித்து வரும் நிலையில் கூடுதலாக 6 மணி நேரம் பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதான ஒரு எச்சரிக்கையும் வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. வெள்ளத்தில் வாகனங்கள் நின்று விடுவதால் பெரும் அவதியை சந்திக்கின்றனர் வாகன ஓட்டிகள். மேலும் பல இடங்களில் வெள்ளம் வீடுகளுக்குள் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நமது செய்தியாளர்கள் களத்தில் இருந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றனர். காட்சிகளின் வாயிலாகவும் கள தகவல்களின் வாயிலாகவும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையின் பல பகுதிகள் மழை வெள்ளத்தால் சூழப்பட்டிருக்கிறது. வாகன ஓட்டிகள், குடியிருப்புகளுக்குள் இருக்கும் மக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். தொடர்ந்து அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
கனமழை காரணமாக வாகன ஓட்டிகள் மக்கள் சிரமப்பட்டு வருகின்றனர், பெரும் அவதியடைந்து வருகின்றனர். களத்தில் இருந்து தகவல்களையும் செய்தியாளர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றனர். கூடுதலாக வானிலை நிலவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வேதவள்ளி நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வேதவள்ளி, வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து இன்னும் 6 மணி நேரம் கனமழை நீடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதான ஒரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறாங்க. மழை நிலவரம் இனி வரக்கூடிய நேரங்களில் எப்படி இருக்கும்? செய்தியாளர் வேதவள்ளியிடம் பிறகு பேசலாம். தொடர்ந்து களத்தில் இருந்து தகவல்களை நமது செய்தியாளர்களும் வழங்கிக் கொண்டிருக்கின்றனர். சென்னை ஆதம்பாக்கம் பகுதியில் இருந்து செய்தியாளர் முருகேசன் இணைகிறார். முருகேசன், மழை வெள்ளத்தால் அந்த பகுதி எப்பேற்பட்ட பாதிப்படை சந்தித்ததான விவரங்களை குறிப்பிட்டீங்க. அந்த பகுதி மக்கள் இன்னும் கூடுதலாக மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. அந்த பகுதி மக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டதையும் விளக்குனீங்க. அவர்கள் தரப்பிலிருந்து ஏதாவது கோரிக்கைகள் முன்வைக்கப்படுதா முருகேசன்? தமிழ்த்தரசன், தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி தலைமைச் செயலகமும் குடியிருப்பு பகுதியான புராதன மெயின் சாலை. இந்த மெயின் சாலையிலே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து ஆறு போல் வெள்ளம் போல் ஓடுவதை நாம் வந்து ஒளிப்பதாக வந்து காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த பகுதியில் மக்கள் வந்து ஒவ்வொரு வருடம் மழைக்காலத்தில் வந்து இது போன்ற அவதிகள் தொடர்ந்த அவதிப்பட்டு வருவதாகவும், தற்போது வந்து வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலை தான் வந்து உங்களிடம் வந்து எங்களோட களத்திற்கு வந்து எங்களால் தகவல் சொல்ல முடியவில்லை என்று அவர்கள் வந்து நம்ம அருகில் சென்று பேசும்போது தகவல் தெரிவிக்கிறார்கள். இந்த பகுதியில் எப்பொழுதுமே வந்து தண்ணீர் சூழக்கூடிய சூழ்நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் அந்தந்த மழைக்காலத்தில் மட்டும் ஒரு தற்காலிக பணியாக வந்து அவர்கள் அதை நிவர்த்தி செய்கிறார்கள். மற்றபடி வந்து நிரந்தரமான ஒரு தீர்வு எதுவும் ஏற்படுத்தவில்லை. அதுவும் குறிப்பாக இந்த பகுதியில் வந்து அனைவருமே வந்து அரசு பணியாளர்கள், அதை தலைமை செயல் பணியாற்றக்கூடியவர்கள் இங்கு குடியிருக்கும் நிலையிலேயே வந்து இந்த மாதிரி போன்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. சாதாரண வெகுஜன மக்கள் குடியிருக்கும் பகுதியில் எந்த மாதிரியான சூழ்நிலை நிலவும் என்ற ஒரு கருத்தையும் இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். தமிழரசன், முருகேசன், ஆதம்பாக்கம் பகுதியினுடைய நிலவரத்தை பார்க்கும்போது அதனுடைய மற்ற பகுதிகளில் எப்பேற்பட்ட ஒரு நிலை நிலவுகிறது? என்ன கூடுதலாக மழை பாதிப்புகளை அதிகமாக அந்த பகுதி கடந்த காலங்களில் சந்திச்சிருக்கு? மற்ற இடங்கள், ஆதம்பாக்கத்தை ஒட்டிய மற்ற இடங்களில் எப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கு முருகேசன்? தமிழ்ச்சா, ஆதம்பாக்கத்தை ஒட்டியுள்ள மடுவன்கரை, கிண்டி உள்ளிட்ட பகுதியில் வேளச்சேரி இந்த பகுதியிலெல்லாம் வந்து இதே போன்ற மழை வெள்ளம் அதிக அளவு தோடுகிறது. சாலை எங்கும் வந்து குடியிருப்புகளில் வெள்ளம் போல் மழைநீர் ஓடிக்கொண்டிருக்கிறதை பார்க்க முடியுது. சில இடங்களில் சாலைகளில் உள்ள மழைநீர் வந்து குடியிருப்பு பகுதிக்கு உள்ளே சென்று உள்ள காட்சிகளை வந்து நமது ஒளிப்பதிவாளர் சுரேந்தர் காட்டிக்கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில் வந்து தொடர்ந்து ஒவ்வொரு மழைக்காலத்திலும் வந்து தொடர்ந்து இது போன்ற ஒரு அவல நிலை தான் தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது. தற்போது இந்த ஜனவரி மாதம் எதிர்பார்க்காத ஒரு மழையில் வந்து இது போன்ற நிலை யாருமே எதிர்பார்க்கவில்லை அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை வந்து இந்த பகுதி மக்கள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். பொங்கல் பண்டிகை கொண்டாடக்கூடிய சூழ்நிலையில் இது போன்ற ஒரு அவல நிலை மழை வெள்ளத்தால் தங்கள் சந்தித்திருப்பதை வந்து அவர்கள் வந்து ஒரு ஆதங்கத்தோடு தான் இந்த பகுதியில் மக்கள் தெரிவிக்கிறார்கள். தமிழ்த்தமிழர் முருகேசன், தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. தொடர்ந்து செய்தியாளர் வேதவள்ளி தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடம் இந்த வானிலை நிலவரம் குறித்து கேட்டறியலாம். வேதவள்ளி, இன்னும் கூடுதலாக மழையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கு. இனி வரக்கூடிய நேரங்களில் மழை நிலவரம் எப்படி இருக்கும்? தமிழ் தமிழிசன், 3 முதல் 6 மணி நேரத்திற்குள்ளாக மழை கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது சென்னையில் அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருந்தாங்க. அதற்கு தொடர்ந்து மழை படிப்படியாக குறைவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தான் நம்ம அந்த அறிக்கையில புரிஞ்சுக்க முடியுது. இப்ப நாளைய தினம் எல்லாம் பார்த்தோம்னா மயிலாடுதுறை, நாகை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. சென்னைக்கும் காஞ்சிபுரத்திற்கும் திருவள்ளூருக்குமான எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை. இதன் காரணமாக இன்றைக்கு மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அதற்கு பிறகாக படிப்படியாக மழை குறையும் அப்படிங்கிற தகவலை தான் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. சென்னையுடைய பல பகுதிகளையும் நேற்று நள்ளிரவு முதல் கிட்டத்தட்ட 12 மணி நேரத்திற்கும் மேலாகவே தொடர்ச்சியாக மழை பெய்ததை நம்ம பார்த்தோம். சில இடங்கள்ல கனமழையாகவும் இருந்தது, பல இடங்கள்லயும் தண்ணீர் தேங்கியிருந்தது நம்ம பார்த்தோம். 6 மணி நேரத்திற்குள்ளாக, அதாவது காலை 8:30 முதல் பிற்பகல் 2:30 மழை பதிவு நிலவரம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதிகபட்சமாக பார்த்தோம் அப்படின்னா தரமணியில 11 சென்டிமீட்டர் மழை பதிவாக இருக்குது. இதற்கு அடுத்தபடியாக நீரம்பாக்கத்துல 10 சென்டிமீட்டர் மழையும், தாம்பரத்துல 9 சென்டிமீட்டர் மழையும் பதிவாக இருக்கு. கிண்டியில இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்துல 8 சென்டிமீட்டர் மழையும், வடசென்னை பகுதியில 7 சென்டிமீட்டர் மழையும் பதிவாக இருக்கு. அதே போல பூந்தமல்லியிலும் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாக இருக்கிறது. அதாவது குறைந்த நேரத்திற்குள்ள அதிகப்படியான மழை பதிவாக இருக்கிறத இந்த தரவுகள் மூலமாக நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. பொதுவாக வடகிழக்கு பருவமழை காலத்துல அல்லது ஏதாவது ஒரு வங்கக்கடல ஒரு சிஸ்டம் உருவாகி
தமிழகத்தை நெருங்கி வரும்போதுதான் இது போல ஆறு மணி நேரத்திற்குள்ளாக ஏழு மணி நேரத்துக்குள்ளாக இவ்வளவு படியான மழை பெய்யும். ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இருக்கு. இதன் காரணமாக தமிழகத்துல கிழக்கு திசை காற்று அப்படின்னு சொல்லுவாங்க, ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு திசை காற்று தொடர்ச்சியாக கடலோர மாவட்டங்களின் வழியாக கடந்ததன் காரணமாக சென்னையில நேற்று நள்ளிரவு முதலே தொடர்ச்சியாக மழை பெய்தது. மேகக்கூட்டங்கள், புதிய மேகக்கூட்டங்கள் மழையோடு சேர்ந்தவை தொடர்ச்சியாக உருவாகி நிலப்பகுதியில வந்ததன் காரணமாக சென்னையில நேற்று இரவு முதலே விட்டுவிட்டு மழை பெய்தது. பல இடங்களிலும் கனமழை பெய்து தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். வடகிழக்கு பருவமழை பொதுவாக வானிலை ஆய்வு மையத்தை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 31ஆம் தேதியே முடிந்து விட்டதாகத்தான் சொல்வார்கள். ஆனா இந்த ஆண்டு 2020ஆம் ஆண்டு பார்த்தோம்னா டிசம்பர் 31ஆம் தேதியோடு முடியவில்லை, ஜனவரி பிற்பகல் வரைக்கும், அதாவது ஜனவரி 15ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து பேசலாம். தற்போது நம்முடைய தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ஸ்ரீகாந்த் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு ஸ்ரீகாந்த். இனி வரக்கூடிய காலங்களில் மழை நிலவரம் எப்படி இருக்கு? ஏன்னா நேற்று இரவு முதல் தொடர்ச்சியா மழை விட்டுவிட்டு மழை பெய்தாலும் மழையினுடைய அந்த வீச்சு இருந்துகிட்டே தான் இருக்குது, தொடர்ச்சியா என்ன மழை பெய்யும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு அதீத மழைக்கான முக்கிய காரணம் என்ன? இந்த மழை நிலவரத்தை எப்படி கணிக்கிறீங்க நீங்க? அதாவது பாத்தீங்கன்னா இது ஒரு சாதாரணமா நடக்கக்கூடிய நிகழ்வு கிடையாது, ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்துலதான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வரும். ஏன்னா வந்து இப்ப பாத்தீங்கன்னா வந்து நமக்கு வங்கக்கடல்ல கிழக்கத்திய ஒரு தாழ்வு நிலை, அதாவது இந்த ட்ரப் ஆஃப் லோன் நம்ம சொல்ல முடியாது, ட்ரப் ஆஃப் ஈஸ்டர்லி அதாவது கிழக்கத்திய காற்றின் தாழ்வு நிலையும் மேற்கத்திய கலக்கம் அதாவது மிட்வெஸ்டர்லி ட்ரப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதாவது மெடிட்டரேனியன் சீல இருந்து வரக்கூடிய அந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ், இது இது ஒண்ணு வந்து மேற்கு சைட்ல இருந்து வருது, இன்னொன்று வந்து கிழக்குல இருந்து வருது. கீழ்நிலை காற்று கிழக்கிலும் மேல்நிலை காற்று மேற்கிலிருந்து வரும்போது அந்த ஒரு ஊடுருவல் காரணமா தான் வந்து இந்த இந்த மாதிரி ஒரு அதீத மழை நிகழ்வு நமக்கு சென்னையில ஏற்பட்டுச்சு. இது ஆனா ஆக்சுவலா எதிர்பார்த்ததுதான். என்ன ஒண்ணுனா வந்து இந்த நிகழ்வு வந்து எங்க கரெக்டா நடக்குங்கிறது வந்து நம்மளால சரியா கணிக்க முடியாது, அதாவது ஒரு வடகடலோர பகுதியில் இல்ல கடலோர தமிழகத்துல நடக்கும் அப்படின்னு நம்ம எஸ்டிமேட் பண்ணலாமே தவிர இந்த இடத்துலதான் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரியல் டைம்ல காற்றின் திசை மற்றும் தன்மை எப்படி இருக்கு நம்ம கணிக்க முடியாது, அதனாலதான். இல்லைனா வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நம்ம எதிர்பார்த்தோம், ஆக்சுவலா இன்னைக்கு நாளைக்கு நடக்கக்கூடும் அப்படின்னு ஒரு எதிர்பார்த்த நிகழ்வு தான். ஆனாலும் இந்த மழையின் அளவுங்கிறது நிச்சயமா அதிகம் தான் நம்ம சொல்லணும். அப்ப இனி வரக்கூடிய காலங்கள்ல மழையின் இன்னும் கூடுதலா மழையை எதிர்பார்க்கலாமா? அதுக்கு எப்படி தயார்படுத்திக்கணும்னு நினைக்கிறீங்க திரு ஸ்ரீகாந்த்? இல்ல அதாவது இப்போ ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கொஞ்சம் கேப் இருக்கும், அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஒரு மழை நம்ம பார்க்கலாம் சென்னை போன்ற பகுதியில். பட் நம்ம ராடார் இமேஜ பார்த்தோம்னா பரவலா வந்து நல்ல மழை இருக்கக்கூடிய மழை மேகங்கள் வந்து படிப்படியா தெற்கு ஆந்திர கரையோர பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு வரக்கூடிய ஒரு மழை வந்து கொஞ்சம் இருக்கும், அதுக்கப்புறம் படிப்படியா குறைஞ்சிரும். ஆனா பொங்கல் வரைக்குமே வந்து மழைக்கான சாத்தியக்கூறுகள் தொடரும். ஆனா இதே மாதிரி பலத்த மழை நிகழ்வு பொங்கல் வரைக்கும் வருங்கிறது வந்து நம்ம சொல்ல முடியாது. பட் மழை நிச்சயமா வந்து வரும் நாட்களில் இப்போ இன்னைக்கு நாளைக்கு விட்டா அப்புறம் ரெண்டு மூணு நாள் கழிச்சு திரும்பவும் மழை நிகழ்வு ஏற்படுற சாத்தியக்கூறு இருக்கு. சோ பொங்கல் வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு இரு தினங்களுக்கு ஒரு முறை மழை நிகழ்வு ஏற்படக்கூடும் சென்னையை பொறுத்த வரைக்கும். நன்றி திரு ஸ்ரீகாந்த். பொங்கல் வரைக்கும் மழைக்கான சாத்தியக்கூறு இருக்கிறத குறிப்பிட்டிருக்கிறீங்க. தொடர்ந்து அந்த காட்சிகளின் வாயிலாக நாம் பார்த்து கொண்டிருப்பது கனமழை காரணமாக சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு மத்தியில் தங்களது வாகனங்களை செலுத்திக் கொண்டிருக்கும் காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தொடர்ச்சியாக நேற்று இரவு முதல் விடாமல் மழை பெய்து வருகிறது. இன்னும் சில மணி நேரங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த மழையினுடைய தாக்கம் பொங்கல் வரைக்கும் இருக்கலாம் என்ற ஒரு அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கலாம் என்ற ஒரு கணிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த காட்சிகளை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னையின் பல பகுதிகளில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய சாலைகளின் வெள்ளம் மற்றும் பாதிப்புகளை காட்சிகளின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை ஆழ்வார்பேட்டை, கத்திப்பாரா, ஆதம்பாக்கம், கிண்டி ஆகிய பகுதிகளில் உள்ள கள நிலவரத்தின் காட்சிகளை பார்க்கிறோம். தொடர் மழை காரணமாக அந்த பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் சிரமங்களை சந்தித்து வரக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து கள தகவல்களையும் நமது செய்தியாளர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை அவர்களிடமிருந்து கேட்டறியலாம். சென்னை கத்திப்பாரா பகுதியில் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுபாஷ். சுபாஷ், அந்த பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்திருப்பதனால வாகன ஓட்டிகள் சிரமத்தை சந்திக்கக்கூடிய விவரங்களை குறிப்பிட்டீங்க. காட்சிகளின் வாயிலாகவும் அதை நம்ம பார்த்தோம்.
அங்கு வரக்கூடிய வாகன ஓட்டிகளோ இல்ல பொதுமக்கள் தரப்பிலிருந்தோ வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கைகள் என்னவா இருக்கு? அவங்க தரப்பு விஷயம் எதா முன்வைக்கிறாங்க சுபாஷ்? அதாவது சென்னை வாசிகளை பொறுத்தவரை வந்து பார்த்தீர்கள் ஒவ்வொரு மலைக்கும் மிகப்பெரிய ஒரு அளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பகுதியாகவே சென்னை மாறிவிட்டதாக அவர்கள் பார்க்கிறார்கள். தற்போது இங்கே இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அதே போல் காவல்துறை அதிகாரிகள் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் எல்லாம் இந்த வெள்ள நீரை அப்புறப்படுத்துவதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். இப்போ இருக்கிறத நம்ம பார்த்தீங்கன்னா கத்திப்பாறையிலிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒலிம்பியா டெக் பார்க்கிலிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய சாலை, அந்த சாலையில் எவ்வளவு தண்ணீர் தேங்கி இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல் அந்த சாலையில் இருக்கக்கூடிய மழை நீரானது செல்வதற்கான ஏற்பாடுகள், அந்த கால்வாய்களை சரி செய்வதற்கான பணிகளை தற்போது மாநகராட்சி அதிகாரிகளும் சரி காவல்துறையும் சரி அதே போல் நெடுஞ்சாலைத்துறையினரும் சரி அந்த பணிகளில் ஈடுபட்டு வர்றதை நம்மளால் காட்சியாக பார்க்க முடிகிறது. அதே போல் காவல்துறையினர் இந்த பகுதியில் அபாயகரமான பகுதி, ஏன்னால் தண்ணீர் அதிகமாக செல்லுகிறது. அதே போல் அங்கே பாதாள சாக்கடைக்கான அந்த தண்ணீர் வெள்ள நீர் ஏறுவதற்கான கால்வாய்கள் திறந்து விடப்பட்டிருக்கின்றதற்காக பேரிகார்டுகள் அமைத்து அந்த காவல்துறையும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல் இரண்டு பகுதியிலும் சாலையின் இரு பகுதிகளிலும் இந்த வெள்ள நீரானது மிக அதிக அளவில் இருக்கிறது. தொடர்ச்சியாக மழை வரக்கூடிய சூழ்நிலையில் இங்கிருந்து இந்த வெள்ள நீரை அப்புறப்படுத்துவதற்கான பணிகளில் மிக தீவிரமாக இங்கே இருக்கக்கூடிய ஊழியர்கள் இறங்கியிருக்கிறார்கள். இணைப்பில் இருங்க சுபாஷ், தொடர்ந்து பேசலாம். தற்போது சென்னை கிண்டியில் உள்ள மற்றொரு முக்கிய சாலையில் மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் செய்தியாளர் அருண்மொழிவர்மனிடம் கேட்டறியலாம். அருண்மொழிவர்மன், கிண்டியில் இப்போ எந்த சாலை பகுதியில் நீங்கள் இருக்கிறீங்க? மழை வெள்ளம் அங்கு சூழ்ந்து என்ன விதமான பாதிப்புகள் சிரமங்களை பொதுமக்கள் சந்திக்கிறாங்க? கூடுதல் விவரங்கள். தமிழரசன், சென்னையில் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது உண்டாகியிருக்கிறது. அண்ணா சாலை ஜிஎஸ்டி சாலையில் வந்து இணையும் ஒரு மிக முக்கியமான பகுதி கத்திப்பாறை அருகே இருக்கக்கூடிய பகுதியில் தற்போது நாம் இருக்கிறோம். இந்த பகுதியில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக ஒரு அடி அளவிற்கும் மேலாக மழைநீர் என்பது சூழ்ந்திருந்தது. ஆனால் தற்போது இந்த பகுதிக்கு மாநகராட்சி அதிகாரிகள் வந்து இந்த மோட்டார் பம்ப் மூலியமாக இந்த மழைநீரை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அதன் காரணமாக இந்த பகுதியில் தேங்கியிருந்த மழைநீர் அப்படின்றது படிப்படியாக இந்த பகுதியிலிருந்து அகற்றப்பட்டிருக்கு. ஆனால் அதன் காரணமாக ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசல் அப்படின்றது மிகுந்து காணப்படுவது தான் இங்கு கள சூழலாக இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த அண்ணா சாலை அப்படின்றது இங்கிருந்து சைதாப்பேட்டை மற்றும் ஆளுநர் மாளிகை, அண்ணா பல்கலைக்கழகம் இப்படி பிரிந்து செல்லக்கூடிய ஒரு முக்கியமான சாலை. அண்ணா பல்கலைக்கழகம் அளவு, அதாவது கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்திற்கும் அதிகமாக போக்குவரத்து நெரிசல் அப்படின்றது தொடர்ச்சியாக இந்த பகுதியில் நிலவுவதாக போக்குவரத்து காவல்துறையினர் தெரிவிக்கிறாங்க. ஒவ்வொரு ஜங்ஷன் பாயிண்ட்லையுமே போக்குவரத்து காவல்துறையினர் வந்து தற்போது பணியில் ஈடுபட்டிருக்கும் காட்சிகளை வந்து நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த போக்குவரத்து நெரிசலை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. மேலும் இந்த பகுதியில் எந்த அளவில் இந்த மழைப்பொழிவின் தாக்கம் இருக்குது அப்படின்றதையும் மற்றொரு பகுதியில் நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. நீங்கள் பார்க்கலாம், ஜிஎஸ்டி சாலையும் அண்ணா சாலையும் இணையக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த வணிக வளாகத்தில் முழுவதுமாக மழைநீர் அப்படின்றது தேங்கியிருக்கு. அந்த மழைநீருக்குள்ளார மழைநீர் அகற்றும் பணி அப்படின்றது நடைபெற்றாலும் இந்த பகுதியில் இருக்கிற போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் தான் தொடர்ச்சியாக நிலவுது. நாம் இதுல மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது, இது வந்து ஒரு காலைக்கும் மாலைக்கும் இடைப்பட்ட ஒரு காலமாக இருக்கு. மாலையில அலுவலகம் விட்டு வீடு திரும்பும் போது மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து நெரிசலை எதிர்நோக்கும் ஒரு சூழல் தான் சென்னையின் இந்த அண்ணா சாலையில நிலவுவதை நம்மளால பார்க்க முடியுது. ஐயா, இந்த பகுதியில எவ்வளவு நேரமா இந்த மாதிரி மழைநீர் தேங்கி இருக்கு? எப்ப வந்து இந்த மழைநீர் அகற்றும் பணி வந்து தொடங்குச்சு? மழைநீர் தேங்கி இருக்கு, எப்ப வந்து இந்த மழைநீர் அகற்றும் பணி வந்து தொடங்குச்சு? போன வாட்டி வந்த மழையில கூட ஃபுல்லா மழை இருந்தது, கடைக்குள்ள எல்லாம் வந்து போச்சு. ஆனால் கடைக்குள்ளே வந்து கூட வந்து நம்ம மோட்டர் போட்டு தான் நம்ம தண்ணி இறைச்சோம். இந்த அப்பப்போ இது இறங்குது, ஆனால் இது வந்து அரசாங்கம் எதுவும் பண்ணுறதில்ல, கொடுறதில்ல. நாங்கள் தான் சொந்தமாக மோட்டர் போட்டு எல்லாமே தண்ணி போட்டு எடுத்துக்கணும், வாரிக்கணும். எல்லாம் சின்ன சின்ன மோட்டர் கடைக்குள்ளெல்லாம் வந்து இப்போ கடைக்குள்ளாரையும் பார்க்க முடியுது. கடைக்குள்ளாரையும் வந்து அதிக அளவில் மழைநீர் வந்து போயிருக்கு. என்னென்ன பொருள்லாம் வச்சுருக்கீங்க? எவ்வளோ பொருட்கள் வந்து சேதமாயிருக்கு உங்களுக்கு? நிறைய பொருள் சேதமாயிருக்கு. எல்லாம் போல்டு நட்டுங்க சாமானுங்க எல்லாமே நிறைய பொருள் சேதமாயிருக்குது. அது எலக்ட்ரானிக் ஐட்டம் எல்லாமே எல்லா ஐட்டமும் போய் மிஸ் ஆகிருக்குது. எல்லாம் நிறைய போனட்டு மழையெல்லாம் லாஸ் ஆகிடுது. அப்பப்போ மழை பெய்யும்போதெல்லாம் லாஸ் ஆகுது. இது
தமிழரசன், மழைநீர் வடிகால் அமைக்கப்பட்டிருக்கும் பகுதியாக இது இருக்கு. ஆனாலும் திடீரென்று பெய்த மழையின் காரணமாக அந்த கழிவுகள் அந்த மழைநீர் வடிகால்ல அடைத்துக் கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக மழைநீரை ஆற்றுவது சவாலாக இருப்பதாக மாநகராட்சி பணியாளர்கள் தெரிவிக்கிறாங்க. தொடர்ச்சியாக இந்த பணியில பணி நடந்துகிட்டு இருக்கு மற்றும் போக்குவரத்தை சீர் செய்யும் பணிகளும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு இருக்கு. தமிழரசன் அருண்மொழிவர்மன் இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். சென்னையின் பல பகுதிகளில் மழை வெள்ளத்தால் சற்று பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. கள தகவல்களை நமது செய்தியாளர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றனர். சென்னையில் மழை வெள்ளம் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் மற்றும் சிரமங்களை களத்தில் இருந்து செய்தியாளர்கள் நமக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றனர். நேரலை வாயிலாக நேற்று இரவு முதல் சென்னையில் விடாமல் மழை பெய்து வருகிறது. கூடுதலாக இன்னும் 3 முதல் 6 மணி நேரத்திற்கும் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கனமழை நீடிப்பதற்கான வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கும் நிலையில் அதுகுறித்த கள தகவல்களை நமக்கு செய்தியாளர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றனர். சென்னையில் உள்ள தற்போதைய நிலை குறித்த காட்சிகளை நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல பகுதிகளில் நல்ல மழை பெய்திருக்கிறது, கனமழை பெய்திருக்கிறது. வெள்ளத்தால் குடியிருப்புகள் மற்றும் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். செய்தியாளர்களும் நமக்கு தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றனர். தொடர்ந்து கள தகவல்களை செய்தியாளர்களிடம் கேட்டறியலாம். சென்னை கத்திப்பாரா பகுதியில் செய்தியாளர் சுபாஷ் பிரபு இணைப்பில் இருக்கிறார். சுபாஷ் பிரபு, ஏற்கனவே மழை நீரை வடிய வைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை காட்சிகளின் வாயிலாக குறிப்பிட்டீங்க. தொடர்ந்து இன்னும் மழை பெய்வதற்கான ஒரு அறிகுறி இருப்பதாகவும் எச்சரிக்கப்பட்டிருக்கு. இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை ஒட்டி ஏதாவது முன்னேற்பாடுகள் அந்த பகுதிகளில் செய்யப்பட்டிருக்கா? அதிகாரிகள் தரப்பில் என்ன சொல்லப்படுது சுபாஷ்? அதாவது இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மழைநீரை வடிப்பதற்கான பணிகளில் அதிகாரிகள் இறங்கிவிட்டார்கள். இருந்த போதிலும் அந்த ஒலிம்பியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சாலையானது மிக அதிக அளவில் தண்ணீர் இருக்கிறது. வாகனங்கள் மிதந்து வரக்கூடியதை நம்மால் காட்சிகளாக பார்க்க முடிகிறது. தற்போது அந்த பணிகள் துரிதப்படுத்த இருக்கக்கூடிய காரணத்தினால் மழை நீரானது ஓரளவுக்கு வடிய தொடங்கிவிட்டது. மழையும் சற்று ஓய்ந்திருப்பதால் அந்த மழை நீரானது வடிய தொடங்கியிருக்கிறது. இருந்த போதிலும் அந்த பல பகுதிகளில் தாழ்வான பகுதிகளாக இருக்கக்கூடிய சாலைகளில் இந்த மழை நீர் வந்து மிக மோசமான அளவு சாலையின் இருபுறங்களிலும் இருந்து வருகிறது. ஆகையால் தான் இவ்வளோ பெரிய சிக்கலை இங்கே இருக்கக்கூடிய சென்னைவாசிகள் இன்றைய தினத்தில் இன்னலுக்கள் ஆளாகியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக வந்து பார்த்தோம் என்றால் இதை இந்த வெள்ள நீரை அகற்றுவதற்கான பணிகளில் இங்கே வந்து மாநகராட்சி அதிகாரிகளும் சரி, நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் சரி அதற்கான பணிகளில் இறங்கிவிட்டார்கள். வாகன ஓட்டிகள் தான் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகிறார்கள். அதே போல் சாலையில் நடந்து வருபவர்கள், பேருந்தைக்காக செல்லக்கூடியவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாவதை நம்மால் காட்சிகளாக பார்க்க முடிகிறது. சுபாஷ், நீங்கள் இருக்கக்கூடிய களத்தின் காட்சிகளை பார்க்கும்போது ஒரு பக்கம் மழை வெள்ளம் சூழ்ந்து அதிக அளவிலான சிரமப்படக்கூடிய மக்கள் சிரமப்படக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம், மறுபக்கம் சாலைகளில் மழைநீர் தேங்காத ஒரு நிலையும் இருக்கு. அந்த பகுதிகளில் ஏதாவது குறிப்பிட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? ஏன் இந்த நிலை இருக்குது? அதான் ஒரு பகுதியில் இந்த மழைநீரானது பிரதான சாலையில் இருக்கக்கூடிய மழைநீர் வடிய தொடங்கிவிட்டது. அதன் பின்னராகத்தான் இங்கே இருக்கக்கூடிய மழைநீரானது வெளியேறும். அதற்கான பணிகள் தான் தற்போது அதிகாரிகள் இயங்கி வருகிறார்கள். ஒவ்வொரு மழைக்கும் இதே போன்ற நிலைதான் நீடித்து வருவதாக இங்கே இருக்கக்கூடியவர்கள் தெரிவித்து இருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக வைத்து பார்த்தீர்கள் என்றால் அதிக அளவுக்கு மென்பொருள் நிறுவனங்கள் இருக்கக்கூடிய இடம் என்பதால் இங்கே இருக்கக்கூடிய வாகனங்கள் அதிக அளவில் தண்ணீரில் இருப்பதையும் நம்மால் காட்சிகளாக பார்க்க முடிகிறது. இந்த மழைநீர் காலத்தில் ஒரு விரிவான தீர்வு தேவை என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய இது வழியாக பயணிக்கக்கூடிய மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. சுபாஷ், இணைப்பிலே இருங்க, தொடர்ந்து பேசலாம். தற்போது மேற்கு மாம்பலம் பகுதியில் இருந்து செய்தியாளர் ரமேஷ் நம்மோடு இணைகிறார். ரமேஷ், இப்போ மேற்கு மாம்பலம் பகுதியில் மழை நிலவரம் எப்படி இருக்கு? இடைவேளைக்கு முன்பா அந்த பகுதியில் ஆழ்வார்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய நிலவரத்தை பதிவு செஞ்சீங்க, இப்போ மேற்கு மாம்பலத்தில் மழை நிலவரம் வெள்ள நிலவரம் எப்படி இருக்கு? அதாவது இந்த மேற்கு மாம்பலத்தில் இருக்கக்கூடிய ஆரிய கவுடா சாலையில் இருக்கிறோம். ஒரு ஆற்று நீரில் எவ்வாறு ஒரு நீரோட்டம் இருக்குமோ அது போன்ற இந்த திருவேங்கடம் சாலையில் தற்பொழுது தண்ணீர் என்பது சென்று கொடுக்கு. தற்போது ஒரு முதியவர் கூட பார்க்கலாம், இந்த விடாத மழையிலும் கூட தற்பொழுது காய்கறிகளை வாங்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். அவரிடம் கேட்கலாம், சார் இப்போ கடந்த சில மணி நேரங்களாக பெய்த மழைக்கே இந்த அளவுக்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறது, உங்கள் பகுதியில் எப்படி இருக்கிறது, இதற்கான காரணம் என்ன சார்? இதுக்கான மெயின் காரணம் ரொம்ப மழை. நேற்று நைட்லேருந்து ஓவர் நைட் மழை
வெரி ஹெவி ரெயின்ஸ் இருந்திருக்கு, விடவே இல்லை, மழை பெஞ்சிருக்கு, அதுதான் மெயின் காரணம். இங்கேயும் கொஞ்சம் ட்ரைனேஜ் ப்ராப்ளம்லாம் இருந்திருக்கு, ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, பட் அது கம்ப்ளீட் ஆகலை. இது வந்து அன்சீசனல் ரெயின், ஸோ அதனால் இதுதான் மெயின் ரீசன். நிறையா ரெயின் இருந்ததுனால இந்த பக்கம் இல்லாத ஸ்டேஷன் ரோடு லேக்வியூ ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு அடிக்கு மேல வந்து உயர்த்தி கட்டினதால வந்து பெரிதளவில் வந்து பாதிப்பு இல்லை. ஏனென்று சொன்னால் சென்னையில் தொடர்ச்சியாக பருவமழை காலங்களில் அதிக அளவில் மழை பெய்யுது, இது போன்ற சாலையில் தண்ணீர் தேங்குதன் காரணமாக மின்சார வாரியம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது போன்ற ஜங்ஷன் பாக்ஸ் தான் கிட்டத்தட்ட வந்து 1 அடியிலிருந்து 2 அடி வரை உயர்த்தி இருக்காங்க. அது வந்து ஒரு நல்ல இடம், ஒரு ஏற்கனவே முன்கூட்டியே கணித்து பல இடங்களில் அது போன்ற வசதிகளை செய்திருக்கிறார்கள் மின்சார வாரியம். தொடர்ச்சியாக தற்பொழுது ஒரு நல்ல செய்தி என்றால், கடந்த சில மணி நேரங்களாக மழை என்பது தற்போது விட்டிருந்தாலும் இருந்தாலும் சாலைகளில் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர் என்பது தொடர்ச்சியாக இருந்து கொண்டுதான் பார்ப்பதற்கு முடியுது. இந்த லேக் வியூ சாலை என்று சொல்லக்கூடிய பகுதியில் இன்னமும் தண்ணி அதிகமாக இருப்பதாக சொல்றாங்க. நீங்கள் பார்க்கலாம், ஒரு நீரோட்டம் எப்படி இருக்குமோ ஆறுகளில் அது போன்ற ஒரு நீரோட்டமாக தான் இருக்கிறது. குறிப்பாக 2 சக்கர வாகனங்கள் நிறைய இடங்களில் வந்து இந்த ஸ்கூட்டர் போகிற வாகனங்கள் இன்ஜின் தாழ்வான இன்ஜின் இருக்கக்கூடிய பகுதியிலும் ஆங்காங்கே நின்றுட்டு வாகன ஓட்டிகள் கஷ்டப்படுறதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல் டி நகர் திருமலைப்பிள்ளை சாலை, அதாவது காமராஜர் நினைவிடம் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலும் கூட முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கி இருப்பதாக தொடர்ச்சியாக சமூக தளங்களில் சென்னை வாசிகள் பதிவிட்டு வராங்க. தமிழரசன் ரமேஷ் தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. சென்னையில் மழை காரணமாக பல்வேறு இடங்களில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. குடியிருப்புகளுக்குள் மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். களத்தில் இருந்து செய்தியாளர்கள் நமக்கு தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றனர். சாலைகளில் வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாவதையும் பார்த்துக் கொண்டிருக்க முடிகிறது. நேற்று இரவு முதல் தொடர்ச்சியாக சென்னை மற்றும் சுற்றுவட்டார மாவட்டங்களில் மழை பெய்து வருவதை அடுத்து வெள்ளம் பெரிய பாதிப்பை செய்திருக்கிறது. தொடர்ச்சியாக மேலும் 6 மணி நேரத்திற்கு மழை நீடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய சூழலில் சென்னையின் ஆங்காங்கே கள நிலவரத்தை நமக்கு பதிவு செய்து கொண்டிருக்கின்றனர் செய்தியாளர்கள். பல பகுதிகளில் இருக்கக்கூடிய மழை வெள்ள நிலவரத்தையும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் சந்திக்கக்கூடிய பாதிப்புகள் மற்றும் சிரமங்களை செய்தியாளர்கள் நமக்கு பதிவு செய்து கொண்டிருக்கின்றனர். மேலும் வாகன ஓட்டிகள் சிரமத்தை சந்திக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்று இரவு முதல் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதன் காரணமாக அதன் விளைவாக எதிரொலியாக தற்போது பல இடங்களில் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் மழை நீடிப்பதற்கான சாத்தியம் இருப்பதாகவும் பொங்கல் வரைக்கும் மழை நீடிப்பதற்கான சாத்தியக்கூறு இருப்பதாகவும் கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் நேற்று கனமழை பெய்து தற்போதும் தொடர்ச்சியாக பெய்து வரக்கூடிய சூழலில் மக்கள் அவதிக்குள்ளாக இருக்கின்றனர். காட்சிகளில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் மழை வெள்ளத்தால் பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழலில் கள தகவல்களை நமக்கு செய்தியாளர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை அவர்களிடம் நாம் கேட்டு பெறலாம். தற்போது செய்தியாளர் சுபாஷ் பிரபு நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சுபாஷ், இப்ப நீங்க இருந்து கள தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒலிம்பியா பகுதி எப்பவுமே ஒரு நாள் ஒரு நல்ல மழை பெய்தாலே மழை நீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் எப்பவுமே இருந்துட்டு வருது. ஒரு நிரந்தர தீர்வுக்கான ஒரு திட்டத்தை அதிகாரிகள் ஏதாவது முன்வைக்கிறாங்களா? அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க? ஏன்னா அந்த பகுதி தொடர்ச்சியாவே மழை வெள்ளத்தால பல ஆண்டு காலமா பாதிக்கப்பட்டு வரக்கூடிய ஒரு பகுதி. 2015 பெருமழை வெள்ளம் சென்னையை ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளாக்குன நேரத்துல அந்த பகுதியும் ஒரு பெரிய பாதிப்பை சந்திச்சது. நீங்க இருக்கக்கூடிய பகுதிகள அந்த பகுதி வாழ் மக்களோ இல்ல அங்க வேலை செய்யறவங்களோ முன்வைக்கக்கூடிய நிரந்தர தீர்வா எதை சொல்றாங்க சுபாஷ்? அதாவது பார்த்தீங்கன்றால், தற்போது நம் அதே ஒலிம்பியா பகுதியில் இருக்கக்கூடிய பிரதான சாலையில் ஜவஹர்லால் நேரு சாலையில் இருக்கிறோம். முட்டி அளவிற்கு தண்ணி இருந்த இந்த பகுதி தற்போது இந்த மாநகராட்சி பணியாளர்கள் அதே போல் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளின் பணியால் தற்போது அந்த நல்ல நீரானது முழுவதுமாக ஓடிவிட்டது என்றே சொல்லலாம். அதே போல் பக்கவாட்டில் இருக்கக்கூடிய சிறு சாலைகளில் தான் அந்த மழைநீர் வந்து தாழ்வான பகுதியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மெட்ரோ ரயில் போகுவதற்கான டிவைடரும் இதில் இருக்குது. அந்த தூண்கள் இருக்கிறதுனால தண்ணீர் எதிர்த்து செயல் செல்ல முடியலை. அதே போல் பின்னாடி இருக்கக்கூடிய எஸ்டேட்லேருந்து வரக்கூடிய தண்ணியும்
அதிக அளவில் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த பகுதியில் வந்து மக்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரே விஷயம்தான், தண்ணீரை எப்பொழுதும் ஒரே சீராக செல்வதற்கான ஏற்பாடுகள் பண்ணணும் அப்படின்றாங்க. ஆனால் மக்களும் ஒரு முக்கியமான விஷயத்தை எண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கு. அது என்னவென்று கேட்டீர்கள் என்றால், சாலைகளில் பிளாஸ்டிக் பொருட்களை போடக்கூடாது. மழை காலங்களில் இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் தான் சென்று அந்த தண்ணீர் செல்லக்கூடிய வழிப்பாதைகளை அடைப்பு ஏற்படுகிறது. அப்படியான அந்த அடைப்பு ஏற்படுவதற்கு முழு காரணமே சாமானிய மக்களாகவும் இருக்கிறார்கள். ஆகையால் மாநகராட்சி அதிகாரிகள் என்னதான் பணிகளை மேற்கொண்டாலும் ஒவ்வொரு தனிநபரும் அதற்கான பொறுப்புணர்வை உணர்ந்தால்தான் மட்டுமே இந்த வெள்ளநீர் இல்லாமல் ஒரு பகுதியாக சென்னையை எப்பொழுதும் மாற்றிக்கொள்ளலாம். சென்னையின் பிரதான பகுதியாக இருந்தக்கூடிய இந்த ஜவஹர்லால் நேரு சாலை கத்திப்பாரா பகுதி தற்போது மழை வெள்ள நீரானது வடிந்து விட்டு வருகிறது. சுபாஷ் பல தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. டி ஸ்டார் கோல்ட் கம்பெனி உங்கள் தங்கத்திற்கு வீட்டு வாசலில் உடனடி பணம். அடகு வைத்துள்ள தங்கத்தை மீட்டு இன்றைய ஆன்லைன் விலையில் விற்க வேண்டுமா?